வணக்கம். நேற்று நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி நம்ம சேப்பாக்கம் மைதானத்தில் விளையாண்டிருந்த கடைசி லீக் ஆட்டத்தில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிக்கு எதிராக கண்டிப்பாக ஜெயிச்சே ஆகணும் அப்படிங்கிற முக்கியமான ஆட்டத்தில் களம் இறங்கியிருந்தாங்க. இப்படி இருக்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி 144 ரன்கள் மட்டுமே எடுத்திருந்த நம்ம சிஎஸ்கே அணி இந்த ஆட்டத்தில் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தது. ஆனால் கொல்கத்தா அணிப்பக்கம் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்களா ரிங்கு சிங், கேப்டனான நிதிஷ் ராணா இவங்க இரண்டு பேருடைய அபாரமான பேட்டிங்கால இந்த ஆட்டத்தில் கடைசியா நம்ம சிஎஸ்கே அணி 6 விக்கெட் வித்தியாசத்துல தோல்வி அடைஞ்சிருந்தாங்க. இப்படி இருக்க இந்த ஆட்டத்திற்கான ஆட்ட நாயகன் விருது கொல்கத்தா அணிப்பக்கம் ரிங்கு சிங் அவருக்கு தான் தரப்பட்டிருந்தது. ஸோ இந்த விருதை வாங்க வந்திருந்த ரிங்கு சிங் அதுக்கு முன்னாடி அவர் செஞ்ச செய்கை, போஸ்ட் மேட்ச்ல அவர் பேசின பேச்சு, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ கொல்கத்தா அணி ஒட்டுமொத்த டீம் எல்லாரையுமே ரொம்பவே அதிர்ச்சி அடைய வச்சிருக்கு. அதாவது இந்த ஆட்டத்திற்கான ஆட்ட நாயகன் விருதை நேற்று அனௌன்ஸ் பண்றப்ப ரிங்கு சிங் நம்ம எம்எஸ் தோனி அவர்கிட்ட அவருடைய ஜெர்சியில நம்ம எம்எஸ் தோனி அவருடைய சிக்னேச்சரை வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம தோனி அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்திருக்காரு. ஸோ பிளேயர் ஆஃப் த மேட்ச் ரிங்கு சிங் அப்படின்னு அறிவிச்சதுமே ரிங்கு சிங் உடனே நம்ம தோனி அவர் காலை தொட்டு வணங்கிட்டு அதுக்கு அப்புறமா தான் பார்த்தீங்கன்னா அந்த பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டை வாங்க ஸ்டேஜுக்கே போயிருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் அதுக்கு அப்புறமா ரிங்கு சிங் அவர் பேசின விஷயம் தான் இப்போ கொல்கத்தா அணி பிளேயர்கள் எல்லாரையுமே அதிர்ச்சி அடைய வச்சிருக்கு. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ரிங்கு சிங் அவர் குறிப்பிட்டிருந்தது இந்த ஆண்டின் ஐபிஎல் பிளே ஆஃபுக்கு உள்ள நாங்கள் போக முடியல அப்படின்னாலும் இப்போ இந்த ஆட்டத்தில் நாங்கள் ஜெயிச்சிருக்கிறது எங்களுக்கு ஒரு ரொம்ப பெரிய ஆறுதல் வெற்றியாக இந்த வெற்றி இருக்கு அப்படின்னு ரிங்கு சிங் சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் நம்ம தோனி அவரை பற்றியும் ரிங்கு சிங் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, கிரிக்கெட்டில் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப பெரிய இன்ஸ்பிரேஷன் அப்படின்னா எப்பயுமே அது எம்எஸ் தோனி அவர் தான். ஸோ அந்த வகையில் அவருக்கு எதிரான ஆட்டத்திலேயே நான் இந்த மேட்ச்சில் சிறப்பாக செயல்பட்டு மேன் ஆஃப் த மேட்ச் விருது வாங்குறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்னு ரிங்கு சிங் குறிப்பிட்டிருந்தாரு. ஸோ அந்த நேரத்தில் நிகழ்ச்சி தொகுப்பாளர், தோனி உங்களுக்கு அந்த அளவுக்கு பிடிக்கும்னா அவர் கூட இப்போ விளையாடுற மாதிரி எதிர் அணியில் விளையாட விருப்பப்படுறீங்களா, இல்லை தோனி அவர் கூட சேர்ந்து ஒரே அணியில் விளையாட விருப்பப்படுறீங்களா அப்படின்னு ரிங்கு சிங் அவர்கிட்ட கேட்க, அதுக்கு ரிங்கு சிங் கொடுத்த பதில், எனக்கு தோனி அவர் கூட எதிர் அணியில் இப்போ விளையாடுற மாதிரி விருப்பப்படலை, அவர் கூட சேர்ந்து ஒரே அணியில் அவருடைய கேப்டன்சிக்கு கீழே விளையாடணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆசை அப்படின்னு ரிங்கு சிங் உடனே பார்த்தீங்கன்னா இந்த பதிலை அவர் கொடுத்திருந்தாரு. ஸோ ரிங்கு சிங் அவருடைய இந்த எதிர்பாராத பதில் ஒட்டுமொத்த கேகேஆர் அணியின் பிளேயர்கள் எல்லாரையுமே இதை கேட்குறப்ப ரொம்பவே அதிர்ச்சி அடைய வச்சிருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ரிங்கு சிங் அவர் மட்டும் கிடையாது, யாருக்கு தான் நம்ம எம்எஸ் தோனி அவருடைய கேப்டன்சிக்கு கீழே கிரிக்கெட் விளையாடணும் நிறைய விஷயங்களை கற்றுக்கணும் அப்படின்னு ஆசை இருக்காது. ஸோ அந்த வகையில் நேற்று நம்ம சிஎஸ்கே அணியை தோக்கடிச்சு மேன் ஆஃப் த மேட்ச் விருதை வாங்கின ரிங்கு சிங் அவருடைய இந்த பேட்டியை பற்றி உங்கள் கருத்தை நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள்.